அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஐந்தாம் வகுப்பின் அடிப்படை அறிவியலிலிருந்து இரண்டாம் பாடத்துல நான்காம் வகுப்பு வந்து இன்று படிக்க போகிறோம். நம்ம கடந்த வகுப்புல என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குதா? உயிர்நீர் அப்படிங்கிற பாடத்துல தண்ணீரினுடைய சமநிலைப்படுத்தக்கூடிய பண்பை பற்றி படித்தோம். அதுல உங்களுக்கு தேவையான ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்திருந்தேன். அனைவரும் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். செய்யாதவங்க மீண்டும் வகுப்பை பார்த்து செய்து ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். ஒவ்வொரு வகுப்பின் தொடர்ச்சியையும் நீங்க சரியா பார்த்தாதான் உங்களுக்கு முந்தின வகுப்புல என்ன நடத்தணும் அப்படிங்கறது புரியும். ஒரு சிலருக்கு வந்து முந்தின வகுப்பை பார்க்க முடியலனாலும் மீண்டும் என்ன செய்யுங்க, யூடியூப்ல இருந்து பார்த்து எழுதி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. அனுப்ப முடியாட்டினா கூட நோட்ல சரிவர எழுதி வைங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை இந்த நேரத்துல நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இங்க பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாரும் நோட்டும் புத்தகமும் எடுத்துக்கோங்க. நோட்டும் புத்தகமும் எடுத்தாச்சா? எல்லாம் கவனமா பக்கத்துல வச்சுட்டு நம்ம இப்ப ஒரு சின்ன கேம் ஆட போறோம். எல்லாருக்கும் கேம்னா பிடிக்கும் தானே? நம்ம எதை பத்தி படிச்சுட்டு வரோம்? தண்ணீரினுடைய சிறப்புத்தன்மையை பற்றி படிச்சுட்டு வரோம். பல்வேறு சிறப்புத்தன்மைகள் படிச்சா இன்னைக்கும் ஒரு புதிய சிறப்புத்தன்மையை தான் படிக்க போறோம். நம்ம கேமோட பேரு மூழ்குமா மிதக்குமா. நம்ம கேமோட பேர் என்ன? மூழ்குமா மிதக்குமா. விளையாட எல்லாரும் தயாரா? அதாவது டீச்சர் வந்து கொஞ்சம் பொருட்களை காட்டுவேன், அதுல உங்களுக்கு தான் கேள்வி கேட்பேன். அந்த பொருள் நீங்க மூழ்கும்னு சொன்னீங்கன்னா டீச்சர் போடுறப்போ மூழ்கிருச்சுன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்கு? ரெண்டு மார்க்கு. சரி, மூழ்காதுன்னு சொல்லியிருப்பீங்க, டீச்சர் போட்டப்போ மூழ்கிருச்சுன்னா அங்க என்னது? 0 பாயிண்ட். அப்போ சரியா சொல்றவங்க என்ன செய்யணும்? 2 மார்க் வந்து போட்டுக்கணும். தவறா சொல்றவங்க 1 இன்டு போட்டு வச்சுக்கணும். நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, எல்லாரும் கவனமா பார்க்கணும். கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நானே ஃபர்ஸ்ட் காட்டுற பொருள் மூங்குமா மிதக்குமாங்கிறத நீங்க சொல்லணும். இது தக்காளி பழம். தக்காளி பழம் தண்ணியில போட்டா மூழ்குமா மிதக்குமா? சரி, கவனமா பார்த்துக்கோங்க. தண்ணியில போட்டேன். தக்காளி பழம் என்ன செய்யுது? தண்ணியில போட்ட உடனே மிதக்குது. அப்போ மிதக்குன்னு சொன்னவங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு? 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 2 பாயிண்ட் போட்டுக்கோ. அடுத்தது இது என்னது? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தண்ணியில போட்டா என்ன ஆகும்? மூழ்குமா மிதக்குமா? சரி, சொன்னவங்க எல்லாம் கவனமா பாத்துக்கோங்க. ஆஹா, உருளைக்கிழங்கு தண்ணியில போட்டோன்னு என்ன செஞ்சிருச்சு? மூழ்கிருச்சு. இப்போ மிதக்குமா மிதக்குமா டவுட்டா இருக்கா? போட்டு பாத்துருமா? ஆஹா, அதுவும் என்ன செஞ்சிருச்சு? மிதக்கதான் செஞ்சிருக்குது, அதுவும் மூழ்கலை. சரி, மீதத்துல பொருட்கள் எல்லாம் பாத்தீங்க. அடுத்ததா இது என்ன? தேங்காய். நல்ல பெரிய தேங்காய், நல்ல வெயிட் இருக்குது. இந்த தேங்காய் ஒன்று போட்டு பாப்போமா? இவ்வளவு வெயிட் உள்ள தேங்காய் என்ன செய்யுது? மிதக்குது. மிதக்குன்னு சொன்னவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட். சரி, மிதக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒன்று வெளியே எடுத்துருவோமா? தேங்காவை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் எடுத்தாச்சு, தக்காளியும் எடுத்தாச்சு. அடுத்து உள்ள கிடக்கிறது கிடக்கட்டும். இது என்னது? கட்டை பழகை. இது வந்து கட்டை. இதை ஒரு தண்ணியில போட்டா மிதக்குமா மூழ்குமா? மிதக்குமா மூழ்குமா? என்ன செய்யுது? நல்லா மிதக்குது. உள்ள கொஞ்சம் கூட போகாம நல்லா மிதக்குது. அதுக்கடுத்ததா இது என்னது? சோப்பு கெட்டி. இதை உள்ள போட்டா மிதக்குமா மூழ்குமா? போடுவோமா?
அடைஞ்சிருச்சு, மூழ்கிருச்சு. மூழ்கினவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் இது என்னது, தெர்மாகோல். இது தண்ணியில போட்டா என்ன செய்யுமா, முழுகுமா மிதக்குமா? நிறைய பேர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. என்ன செய்யுது, அப்படியே நல்லா மிதக்குது. தெர்மாகோல தண்ணியில போட்டா என்ன செய்யுது, நல்லா மிதக்குது. ஏன்னா மூழ்கின பொருளை நம்மளால கை வச்சு எடுக்க முடியாது. இது என்னது, பிளாஸ்டிக் பாட்டில். பிளாஸ்டிக் பொருட்களை தண்ணியில போட்டா என்ன செய்யும், முழுகுமா மிதக்குமா? என்ன செய்யுது, மூழ்கவே. இந்த உள்ள அமுக்குனா கூட அந்த பாட்டில் என்ன செய்ய மாட்டேங்கி, மேல வந்துருது, மூழ்கிறது இல்லை. அதனால இந்த பாட்டில என்ன செய்யலாம், ஆபத்து காலங்கள்ல பிளாஸ்டிக் பாட்டில் கேனெல்லாம் நம்ம அடைச்சிட்டு தண்ணி பெருகி கிடக்குற இடத்துல இருந்து நம்ம எங்கேயாவது தப்பிச்சு வரணும்னா என்ன செஞ்சிடலாம், பயன்படுத்திக்கலாம். அப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் என்ன செய்ய மாட்டேங்கி, தண்ணீர்ல மூழ்கிறது கிடையாது. இது என்னது, கல்லு. கல் தண்ணியில போட என்ன செய்யும், மூழ்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தானே, இதுக்கு யாருக்குமே பாயிண்ட் கிடையாது. கல் வந்து தண்ணியில போட்டா மூழ்கதான் செய்யுது, எல்லாருமே தெரியும். ஆனா டீச்சர் உங்களுக்கு இதை கல் உள்ள போட்டு மூழ்கிருச்சு அப்படித்தானே. டீச்சர் வந்து இப்போ ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோல பாத்தீங்க, அதுக்குள்ள கிடந்தது என்னது, ஒரு கல். இது வந்து ராமேஸ்வரத்துல தண்ணியில மூழ்காம கிடக்கக்கூடிய ஒரு கல். ஆனா நம்ம இங்க கல்ல போட்டப்போ மூழ்கிச்சு. ஆனா அந்த கல் மட்டும் என்ன செய்யல, மூழ்காம கிடக்குது. அது ஏன் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யலாம், இனி நீங்க மேல்வகு போகிற போதா இருந்தாலும் சரி, இப்பவுமே இருந்தாலும் ஆராய்ச்சிகள் பண்ணலாம், நெட்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எதனால அந்த கல் மட்டும் மூழ்காம இருக்குது, நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய கல்கள் தண்ணீரில் வந்து மூழ்குது அப்படிங்கறதை பற்றி நீங்க என்ன செய்யலாம், ஆராய்ச்சியை தொடங்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும், வாழை, குட்டி வாழை செடி. அப்படித்தானே, இது குட்டி வாழை. இந்த வாழைய தண்ணிக்குள்ள போட்டா மூழ்குமா மிதக்குமா? இப்ப எனக்கு இவ்வளவு பெரிய வாழையை அரைச்சு போட முடியாது, நமக்கு இதுல போட முடியாது. அப்போ ஒரு பீஸாக்கி வெட்டுவோம். டீச்சர் என்ன செஞ்சிட்டேன், வெட்டி எடுத்துட்டேன். இது நல்லா வெயிட் இருக்குது பாத்தீங்களா, இது தண்ணியில மூழ்குமா மிதக்குமா? இதுக்கு மார்க் உண்டு, சரியா சொன்னா. என்ன செய்யுது, நல்லா மிதக்குது. மூழ்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் முட்டை மார்க், மிதக்குன்னு சொன்னவங்க ரெண்டு மார்க் போட்டுக்கலாம். இது உங்க நண்பர்களோட சேர்ந்து நீங்க என்ன செய்யலாம், விளையாடலாம். ஆனா விளையாடும் போது என்ன செய்யணும், மாஸ்க் பயன்படுத்தி ஆரோக்கியமான முறையில் சோசியல் டிஸ்டன்ஸ் பயன்படுத்தி தான் நீங்க என்ன செய்யணும். பக்கத்துல இருக்க மாணவர்களா இருந்தாலும் இதை வந்து பரிசோதிச்சு பார்க்கணும், நோட்ல வந்து பரிசோதனைகள் செய்து எழுதுங்க. சரி, நம்ம இப்ப கேம் வந்து என்ன செய்யுது, முடிவு நிலைக்கு வந்துருச்சு. இதில் நம்ம எத்தனை பொருள் போட்டோம், வாழைத்தண்டு, மரப்பழகை, சோப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி, பெரிய உள்ளி, தர்மாகோல், தேங்காய், பிளாஸ்டிக் டப்பா, இதை எல்லாத்தையும் சரியாக எழுதியிருக்கிறவங்க எத்தனை பேர், வெரி குட். அவங்களாம் நல்லா கிளாப் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு, 9 பொருள். அதில் 18க்கு 10க்கு மேலே வாங்கினவங்கெல்லாம் கிளாப் பண்ணிக்கோ, 10க்கு கீழே வாங்கினவங்க அப்போ நிறைய பரிசோதித்து பார்த்து என்ன செய்யணும், அடுத்த டைம் வெற்றி பெறணும். நம்ம கேம் ஆடணும் அப்படித்தானே. கேம் முடிஞ்சிருச்சு, நம்ம நிறைய பொருள்லாம் சோதிச்சு பார்க்க முடியாது, பிடிச்சா நமக்குள்ள வகுப்பே இன்னைக்கு முடிஞ்சு போயிடும். ஆனா நீங்க என்ன செய்யலாம், இப்ப வீட்டுல நல்லா ஃப்ரீயா ஜாலியா விளையாடிட்டு தானே இருக்கீங்க, நிறைய பொருட்களை எடுத்து மூழ்குதா மிதக்குதான்னு சொல்லி பரிசோதிச்சுட்டு நம்மளுடைய பாட புத்தகத்துல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணைய கவனமா என்ன செய்யறீங்க, பரிசோதித்து எழுதணும். உங்களுக்கு வாயில வந்ததெல்லாம் எழுதக்கூடாது. நீ வேணா என்ன செய்யலாம், முன்னாலேயே ஒரு ரஃபா ஒரு அட்டவணை போட்டுட்டு இந்தந்த பொருள் மூழ்கும், இந்தந்த பொருள் மூழ்காதுன்னு சொல்லி ஊகித்து ஒரு அட்டவணை உருவாக்கலாம். அந்த அட்டவணையை அடிப்படையா வச்சுட்டு நீ அந்த பொருட்களை எல்லாம் பரிசோதித்து பார்க்கணும். பரிசோதித்து பார்க்கும் போது உன்னுடைய ஊகம் சரியாகவும் இருக்கலாம், சில வேளைகளில் தவறாகவும் இருக்கலாம். அப்ப பரிசோதித்து தான் என்ன செய்யணும், இந்த அட்டவணையை எல்லாருமே முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்தி கட்டாயம் உங்க ஆசிரியர் கணிப்பு கொடுக்கணும், உங்க குழுவிலும் கலந்துரையாடல் ஆடணும். சரியா? சரி, நம்ம என்ன படிச்சோம், தண்ணீரினுடைய ஒவ்வொரு சிறப்பு தன்மையின் அடிப்படையில் தான்
அந்த தண்ணீரினுடைய பயன்பாடு நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி படிச்சோம். அப்படித்தானே? டீச்சர் வந்து ஒரு வீடியோ காட்டுவேன், அதை எல்லாருமே கவனமா உற்று பார்க்கணும். அந்த பொருட்கள் தண்ணீர்ல மிதக்குதா இல்லனா மூழ்குதா, எந்த மாதிரி பொருட்பட்ட பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த பொருட்களை எந்தெந்த சூழல்கள்ல நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கறத கவனமா என்ன செய்யணும், உற்று பார்க்கணும். நீங்க அதை உற்று பார்த்தா அதன் அடிப்படையில் டீச்சர் என்ன செய்வேன், கேள்வி கேட்பேன். சரி, வீடியோ பாக்குறீங்களா? எல்லாரும் வீடியோ பார்த்தீங்க, வீடியோ பார்த்தீங்கல்ல, அதுல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி இருந்தாங்க? பிளாஸ்டிக் டப்பா வச்சு ஒரு போட் மாதிரி செஞ்சு அதை என்ன செஞ்சாங்க, தண்ணீர்ல மிதந்துட்டு போனாங்க. அதை எப்ப பயன்படுத்துவாங்க? நமக்கு திடீர்னு வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டப்போ என்ன செய்யணும் தெரியாத டைம்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன செய்யலாம், தண்ணீர்ல இருந்து கடந்து போறதுக்கு டப்பா கேன் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களை நாம் பயன்படுத்தணும். அதுல என்ன தன்மை உள்ளது, தண்ணீரில் மிதக்கும் தன்மை உடையது. அடுத்தது என்னது, வாழைத்தண்டு. அந்த வாழை மரத்துடையது என்ன செய்யும், தண்ணீர்ல மிதக்க கூடியது, அது மூழ்காது. பின்ன மரக்கட்டை பலகை போன்ற பொருட்கள்லாம் தண்ணீர்ல மூழ்கி போகாது. அதை பயன்படுத்தி தான் என்ன செய்யறாங்க, வள்ளம் மற்ற பெரிய போட்டு அதெல்லாம் பலகையை பயன்படுத்தி செய்யறாங்க. அடுத்து வேற என்னெல்லாம் பாத்தீங்க மூழ்காதது, சில பொருட்கள் பாத்தீங்க அது எல்லாமே என்ன செய்யும், தண்ணீர்ல மிதக்கக்கூடியது. அதை பயன்படுத்தி தான் தண்ணீர்ல பயணம் செய்யறதுக்கும் தண்ணீர்ல வந்து நமக்கு சில பொருட்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. சரியா? அப்ப நீங்க இனிமே என்ன செய்யணும், இப்படி தண்ணீர்ல மிதக்கக்கூடிய பொருட்கள் எதெல்லாம், அதை எந்தெந்த சூழல்கள்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத உற்று நோக்கி பட்டியலிடணும். இப்படி மிதக்கக்கூடிய பொருட்களே இல்லை அப்படின்னா என்ன நிகழும் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், கற்பனை பண்ணி எழுதணும். இப்படி மிதக்கக்கூடிய பொருட்களை ஒருவேளை நாம் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் இன்னைக்கு பயன்படுத்த கிடைச்சிருக்காது, நம்ம எந்தெந்த சூழல்களை இழந்திருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எந்தெந்த சூழல்கள் எல்லாம் நாம் இழந்திருப்போம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், கற்பனை பண்ணி எழுதணும். இனியும் நம்ம பார்க்காத ஏதாவது பொருட்கள் தண்ணீர்ல மிதக்குதா, அந்த பொருளை வச்சு நம்ம புதியதா ஏதாவது பொருட்கள் உருவாக்க முடியுமா அப்படிங்கறதையும் நீங்க என்ன செய்யணும், உற்று நோக்கி ஏதாவது தண்ணீர்ல மிதக்கக்கூடிய பொருளை செஞ்சு அதை பயன்படுத்தி என்ன செய்யணும், ஒரு சின்ன வீடியோவோ போட்டோவோ எடுத்து உங்க டீச்சருக்கு அனுப்பி கொடுங்க. செய்வீங்களா? நம்ம ஏற்கனவே என்ன செய்வீங்க, தண்ணீர்ல கப்பல்லாம் பேப்பர்ல செஞ்சு விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது பொருட்கள் தண்ணீர்ல மிதக்குதான்னு சொல்லிட்டு அந்த நீ பொருளை போடுற டைம்ல அந்த பொருள் தண்ணீர்ல மிதக்கணும். அந்த மாதிரி பொருள் ஏதாவது புதுமையா ஒண்ணு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். சரி, எல்லாம் செய்யணும்ல. மாணவர்கள் நிறைய பேரு வீட்டுல வேலை பார்க்கறது உண்டு. நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுனா கடைக்கு போறது. கடைக்கு போவீங்க, முட்டாய் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க. அதே மாதிரி நியாய விலை கடை இருக்குல்ல, ரேஷன் கடை, அதுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அங்க போனீங்கன்னா பெரும்பாலும் என்னது வாங்குவோம், அரிசி வாங்குவோம், மண்ணெண்ணெய் வாங்குவோம், கோதுமை வாங்குவோம். உங்களுக்கு அரிசியும் கோதுமையும் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி படிக்கல் வச்சு நிறுத்து தருவாங்க. அந்த திடமான பொருட்கள் அனைத்தையுமே என்ன செய்வாங்க, படிக்கல் வச்சு நிறுத்து தருவாங்க. அதே நேரம் மண்ணெண்ணெய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன செய்வாங்க, தெராசுல போட்ட நிறுத்தா தருவாங்க. இல்ல, உங்களுக்கு லிட்டர் அளவுகோல் வச்சு அளந்து தருவாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய பால் எல்லாம் என்ன செய்யறாங்க, பால் நீங்க அரை லிட்டரு, கால் லிட்டரு, ஒரு லிட்டருன்னு சொல்லி அளந்து வாங்குவீங்க. இது இல்லாமல் வேற எல்லாம் என்ன செய்வாங்க, டீசல் பெட்ரோல் எல்லாம் 5 லிட்டரு, 10 லிட்டரு, 20 லிட்டரு, 100 லிட்டருன்னு சொல்லி
பம்புல போய் அடிப்பாங்க. பின்ன நம்ம தண்ணீர் டேங்க்ல எல்லாம் என்ன செய்யறோம், பல லிட்டர்கள் சேமிச்சு வைக்கிறோம். அப்படிதானே, முதல் படிக்கையில நம்ம என்ன படிச்சோம், தண்ணீருக்கு வந்து உருவம் கிடையாது, அது எந்த பாத்திரத்துல நிலை கொள்ளுதோ அதன் அடிப்படையில் அதனுடைய உருவம் செய்து தீர்மானிக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஆனா தண்ணீரா மட்டும் இருந்தா என்ன செஞ்சுக்கலாம், அது நிலை கொள்ற பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கலாம். ஆனா நமக்கு திரவமா பல பொருட்கள் கிடைக்குது, அந்த திரவ பொருட்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், அளந்துதான் பயன்படுத்தணும். இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க இருந்தாலே அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா நம்ம மாத்திரை மருந்து வாங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பு தான் தருவாங்க. அந்த சிறப்பு என்ன செய்வோம், இந்த மாதிரி சின்ன அளவு இருக்கும். இந்த அளவு பாத்தீங்கன்னா தெரியும், 3 ml 5 ml அப்படிங்கிற ml கணக்குல இருக்கும். ml-னா என்ன, மில்லி, 5 ml 6 ml 10 ml சொல்லி கணக்குல இருக்கும். இதுல நம்ம கொடுப்போம், அப்ப அந்த பாட்டில் இருக்கிற அளவு என்ன செய்யும், குறைவா இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யறோம், மில்லி கணக்குல கொடுத்துருவோம். பின்ன எண்ணெய் வாங்குவோம்ல, எண்ணெய் வாங்கையில இந்த மாதிரி இதா இருக்குதா, இது வந்து சின்ன உடக்கு 20 ml 20 ml உள்ள சின்ன உடக்கு. இது வந்து 50, இப்ப எண்ணெயெல்லாம் 50 தேங்காய் கொடுங்க, 100 தேங்காய் கொடுங்கன்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்யறோம், வாங்குறோம். அதே நேரம் நெய்யெல்லாம் என்ன செய்வாங்க, 50 100ங்கிறத விட 20 ml அதை விட குறவான அளவுல எல்லாம் நெய்யெல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த இருக்கா, இது பால்லாம் வந்து தமிழ்நாட்டில எல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், 200 ml 100 ml முதற்கொண்டு பால்லாம் வாங்குவாங்க. அப்போ இதுலயே 1.5 லிட்டர் இருக்கு. இப்ப நம்மளே பார்த்தது இந்த 3 அளவுகள் பார்த்தோம், 20 ml பார்த்தீங்க, 50 ml பார்த்தீங்க, 200 ml பார்த்தீங்க. இதுல இனி பல அளவுகள் என்ன செய்யுது, 500 ml இருக்குது, அதுக்கப்புறம் 1000 ml இருக்குது, 1000 ml எவ்வளவு, 1 லிட்டர். இந்த திரவ பொருட்களை அளக்குற அளவை வந்து கொள்ளளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. திரவ பொருட்களை அளக்குற அளவு என்ன சொல்லுவாங்க, கொள்ளளவு. இந்த கொள்ளளவை வந்து கன சென்டிமீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல 1000 கன சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1000 கன சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு, 1 லிட்டர். அப்போ இந்த கன சென்டிமீட்டர்ங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் இருக்குதுன்னா அதுக்கு நீளம் இருக்குது, அடியில் உள்ள அகலம் இருக்குது, உள்ள பொருட்களை கொள்ளக்கூடிய இடம் இருக்குது. அதனால இது என்னது, கொள்ளளவு, கொள்ளளவுன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா, புக் இருக்குல்ல, புக்கு நோட்டும் எப்பவுமே என்ன செய்யணும், ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார டைம்ல புக்கு நோட்டும் கையில இல்லாம உட்கார கூடாது. புக்கு நோட்டும் எடுத்துட்டு 26ஆம் பக்கம் எல்லாருமே எடுங்க. அந்த 26ஆம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துருக்குறாங்களா, இது வந்து 10 cm, இது 10 cm, இது 10 cm, இது 10 cm. இந்த அளவுல நீங்க வந்து என்ன செய்யணும், வரையணும். இதே மாதிரி கரெக்டா வந்து ஸ்கேல் எடுத்து அளவெடுத்து வரையறீங்க. வரைஞ்சிட்டு இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு டாட் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துருக்குறாங்களா. அடுத்து இங்க ஒரு சின்ன கோடும் கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா, இந்த கோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டா வரைஞ்சு எடுத்துட்டு இந்த கோடுல என்ன செய்யணும், கத்தரி வச்சு சின்னதா வெட்டணும். எந்த கோடை, இந்த கோடை வெட்டி விடக்கூடாது, இந்த கோடை வெட்டணும். வெட்டிட்டு இதை என்ன செய்யறோம், நல்லா இந்த டாட் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த டாட் லைனை எல்லாத்தையுமே நல்லா மடக்கணும். அத மடக்கி எடுத்தீங்கன்னா இது அழகான ஒரு பீஸ் கிடைக்கும். இந்த பீஸ இந்த மாதிரி ஒட்டலாம், ஒட்டுனா ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பீஸ் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிடைக்கும். 10 × 10 × 10 1000 கன சென்டிமீட்டர், 1000 கன சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். இந்த எதுக்கு அந்த டாட் லைன்ஸ் கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒட்டுற டைம்ல என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டீங்கன்னா தான் இந்த 2 பீஸையும் நம்மளால என்ன செய்ய முடியும், ஒட்ட முடியும். இப்ப டீச்சர் எடுத்து ஒட்டி காட்டினேன்னா நேரம் போயிடும். அதனாலதான் உங்களுக்கு என்ன செய்யல, நானே ஒட்டி கொண்டு வந்தேன். அப்ப இந்த மாதிரி இருந்தாக்கா இப்படி இந்த இதை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், ஒட்ட முடியும். இப்படி வெட்டி விட்டுட்டு இந்த பக்கத்தை இப்படி உடைச்சாதான் என்ன செய்ய முடியும், இதையும் இதையும் நல்லா மடக்கிட்டு இப்படி ஒட்ட முடியும். நமக்கு இப்படி சார்ட் பேப்பரை வச்சு வெட்டி ஓட்டுனா இப்படி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஆனா
இந்த பாக்ஸில் நம்மளால் தண்ணி ஊற்றி அளந்தால் என்ன செஞ்சிடும், கிழிஞ்சு போயிடும். நம்ம இதில் ஒரு லிட்டர் வந்து தண்ணியை ஊற்றுறோம்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் என்ன செய்யும், ஒரு லிட்டரை பிடிக்கும். அதை நம்ம அளந்து பார்க்கணும்னா சார்ட் பேப்பரில் மட்டும் ஒட்டினா பத்துமா, சார்ட் பேப்பரில் மட்டும் ஒட்டினா பத்துமா, அதில் அளந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஒரு லிட்டரோட அளவை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு என்ன செய்ய முடியாது, தண்ணியை ஊற்றி அளந்து பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி அட்டை இப்போ இதெல்லாம் சாதம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ டைம்லலாம் வரக்கூடிய கேக் அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கட்டியான அட்டை இருக்கும், பின்னால் நல்ல வழுவழுப்பாக இருக்கும். இந்த மாதிரி அட்டை கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை வெட்டி ஓட்டினீங்கன்னா அதில் அளந்து பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு இந்த ஏ ஃபோர் ஷீட்டு பேப்பர்லாம் வரக்கூடிய பண்டல் இருக்கா, அந்த பேப்பரு இல்லைன்னா வேறு ஏதாவது ஐட்டங்கள் உங்களுக்கு இந்த 10 சென்டிமீட்டர் வச்சு அளந்து வெட்டி அளந்து பார்க்க முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். எல்லாரும் ஒன்று பார்ப்பீங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், திரவ பொருட்களை அளக்குவதற்கான பொதுவான அளவு லிட்டர், அதுல சிறிய அளவுகளை அளக்கக்கூடிய அளவு மில்லி லிட்டர், பெரிய அளவுகளை அளக்கக்கூடியது லிட்டர்ல என்ன செய்யறோம், நம்ம லிட்டர்னுடைய அளவை கூட்டிகிட்டே போறோம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த சரியான அளவின் தேவை என்ன, இந்த சரியான அளவு இல்லை என்றால் என்ன நிகழும் அப்படிங்கிறதை குறித்து நீங்க என்ன செய்யணும், ஒரு குறிப்பாக எழுதணும். குறிப்பாக எழுதிட்டு உங்க ஆசிரியருடனும் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உள்ள நண்பர்களிடமும் இதனை குறித்துள்ள கலந்துரையாடல்கள் நடத்தணும். இப்படி ஒரு அளவு இல்லைன்னா என்ன நிகழும், விற்பனையாகக்கூடிய பொருட்களின் நிலை என்ன, துல்லியமான அளவு இல்லை என்றால் பாதிக்கப்படுவது யார் யாரு, பொருட்களை வாங்கும் போது பாதிக்கப்படுவது யாரு, இந்த அளவுகள் இருப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அளவு குறிப்பிட்ட அளவு இருப்பதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை குறித்து நீங்க என்ன செய்யணும், கலந்துரையாடணும், உங்களுடைய கருத்தை குறிப்பாக எழுதவும் செய்யணும். சரியா? அப்போ நம்ம இந்த பாடத்துல என்னெல்லாம் படிச்சோம், தண்ணீரினுடைய சிறப்பு தன்மையில் தண்ணீருக்கு பொருட்களை மூழ்க வைக்கவும் மிதக்க வைக்கும் தன்மைகள் உண்டு அப்படிங்கறத பற்றி நம்ம படிச்சோம். அதுக்கு அடுத்து வந்து லிட்டர் அளவு பற்றி படித்தோம், லிட்டர் அளவினுடைய தேவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டும் படித்தோம். இதில் உங்களுக்கு நான் கொடுத்த ஹோம்வொர்க், தண்ணீரில் மூழ்கும் பொருளையும் மூழ்காத பொருளையும் பரிசோதனை செய்து அதை என்ன செய்யணும், ஒரு அட்டவணைப்படுத்தி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பணும். பின்ன ஒரு சரியான லிட்டர் அளவுகோல் செய்து தண்ணீரை நீங்கள் அளந்து பரிசோதிக்க வேண்டும். பின்ன உங்களுடைய சொந்த கருத்துக்களை கொஞ்சம் எழுதவும் கலந்துரையாடல்கள் நடத்தவும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தான இதை எல்லாருமே செய்யணும். அடுத்த பாடத்துக்கான ஒரு ஹோம்வொர்க் உங்களுக்கு இந்த பாடத்துல தரப்போறேன், செய்வீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல கிடைக்கக்கூடிய நீர்நிலைகள் எதெல்லாம் அப்படிங்கிறத உற்று நோக்கி அந்த நீர்நிலைகளுடைய பெயரை வந்து பட்டியலிட்டு, அதாவது குளம், ஆறு, டேம், இந்த மாதிரி உங்க பக்கத்துல வந்து நீங்க இருக்கக்கூடிய வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எதெல்லாம், அந்த நீர்நிலைகள்ல எல்லா நேரமும் தண்ணீர் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பெரியவங்கிட்ட கேட்டும் என்னென்ன நீர்நிலைகள் இருக்குதுங்கிறதையும் உங்க நோட்ல எழுதிட்டு அடுத்த வகுப்புக்கு வரையில கரெக்டா இருக்கும். எல்லாரும் இருப்பீங்களா? சரி, நமக்கு இந்த வகுப்பு வந்து இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.